ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்மார்ட் தமிழ். ரூபாய் 70,000 கோடி மதிப்பில் கடற்படை, கடலோர காவல்படை, இராணுவத்திற்கு தளவாடங்கள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. லோக்சபாவில் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு சமீபத்தில் மத்திய அரசு அளித்த பதிலில், இந்தியாவில் இராணுவ தளவாட உற்பத்தியில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. 2024-2025 நிதியாண்டுக்குள் ரூபாய் 1.75 லட்சம் கோடி மதிப்புக்கு இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 35,000 கோடி மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற திட்டம் உள்ளது என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ரூபாய் 70,000 கோடி மதிப்பீட்டில் இராணுவ தளவாடங்கள் அமைக்க மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதில் கடற்படைக்காக HAL நிறுவனத்திடம் ரூபாய் 32,000 கோடி மதிப்பில் 60 ஹெலிகாப்டர்கள் வாங்கவும், கடற்படைக்கு பிரமோஸ் ஏவுகணைகள், இராணுவத்திற்கு 307 நவீன பீரங்கிகள் வாங்கவும், கடலோர காவல்படைக்கு 9 துருவ ரக ஹெலிகாப்டர்கள் வாங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்ஃபர்மேட்டிவான செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.